வணக்கம் நண்பர்களே, இன்று நாங்கள் பார்க்க போகின்ற விடயம், அதாவது இன்று வலைத்தளங்களில் அதிகமாக பேசப்படுகின்ற விடயமான நந்தினி பற்றி தான் பார்க்க போகின்றோம். அதாவது ஒரு பெண்ணாக இருந்து அவருடைய தந்தையோடு மதுபானத்தை ஒழிக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் நந்தினியும் அவருடைய தங்கை மற்றும் அவருடைய தகப்பன் அவர்களுக்கு வாழ்த்தை தெரிவிப்பதற்காக ஒரு பதிவை பதிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கும் பொழுது எனது நண்பர்கள் ஒரு பதிவை அனுப்பியிருந்தார்கள். அந்த பதிவை நான் சென்று பார்த்த பொழுது அந்த பதிவானது, அதாவது நந்தினி அவர்களை பற்றி, அவர்கள் ஏதோ காசு வேண்டித்தான் அவர்கள் இந்த போராட்டங்களில் ஈடுபடுகிறார்கள் என்பதை பற்றியும், அவர்கள் திமுகவினுடைய ஆதரவாளர்கள் தான் என்றும் ஒருத்தர் தனது பதிவில் பதிவிட்டிருக்கிறார். அதற்கான காரணத்தையும் அவர் பதிவிட்டிருக்கின்றார். அப்பொழுதுதான் பார்த்தேன், இல்லை, நந்தினி அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிப்பதோடு இந்த சோமாரி, இந்த அதாவது அவற்ற பேர் வந்து மரியதாஸ், அந்த மரியதாஸ் என்ற அந்த சோமாரிக்கும் ஒரு விளக்கத்தை கொடுத்துடுவோமேப்பா அப்படின்னு சொல்லி என்று மனசில் நினைச்சேன். அதான் சொல்லுவாங்களே, ஒரு கல்லில் ரெண்டு வாங்க, முடிந்த அளவு முயற்சிப்போம், வாங்க அவனை என்ன சொல்லிக்கான்றதை பார்த்துட்டு வருவோம். அதற்கு முன்பாக ஒரு சில விடயங்களை நான் உங்களோட பகிரலாம் என நினைக்கின்றேன். அதாவது நந்தினியும் அவர் குடும்பத்தார்களும் தமது போராட்டங்களை மீண்டும் தொடர வேண்டும், அதற்கான ஆதரவுகளை மக்கள் வழங்க வேண்டும். அதாவது இவர்கள் தனிமையில் இருந்து தமது போராட்டத்தை நடத்துவதால் இவர்களுக்குரிய ஆதரவு மிக குறைவாக இருக்கிறது, அவர்களை இலகுவாக எதிரிகள் தாக்கக்கூடியவாறு இருக்கிறது. அதாவது அரசாங்கமோ சரி, அவர்களை பிடித்து அடைக்கின்ற விதமோ சரி, அவர்களை வெளியில் எடுப்பதற்கு அவர்களுடைய பின்புலங்கள் மிக பலமுடியதாக காணவில்லை. ஆகவே இவர்கள் ஏன் தனிமையில் இருந்து போராட வேண்டும்? அதாவது ஒரு இயக்க சார்புடைய அல்லது ஒரு கட்சி சார்போடு இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. ஆகவே நீங்கள் கேட்கலாம், இப்பொழுது எந்த கட்சியை நம்புவது? எல்லாரும் தான் சாலை ஆலைக்கு ஒத்துப்போகிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்த கட்சிக்காரரை நம்புவது என்று கேட்கலாம். என் மனதில் படுவது, அதாவது நீங்கள் நாம் தமிழரை நம்பலாம் என்பது எனது தனிப்பட்ட கருத்து. இது வேறு ஒருவர் கருத்தும் இல்லை, எனது தனிப்பட்ட கருத்து தான். ஏனென்று சொன்னால் அவர்கள் ஒன்றுதான், மது இதுகளுக்கு எதிராகவும் அவர்கள் வந்து எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லை என்பதும் தனித்து நிற்பதும் இப்படியான பல சிறப்புகளை கொண்டு இருக்கின்ற ஒரே ஒரு கட்சி அவர்கள் தான். அவர்கள் தான் எந்தவித ஊழல் லஞ்சம் எந்தவித பிரச்சனையுமே அற்ற ஒரு நேர்மையான வழி கொண்டு நடப்பவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆகவே நீங்கள் அவர்களோடு நீங்கள் ஒன்று சேர்ந்து உங்கள் பயணத்தை ஆரம்பிக்கலாம் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். அது உங்களுக்கு மிகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதுதான் எனது கருத்து. ஆகவே இது வந்து நான் வந்து நாம் தமிழரோடு தான் நீங்கள் இணைய வேண்டும் என்பதை வலியுறுத்தவில்லை. அதாவது உங்களுக்கு பிடித்தால், நீங்கள் அவர்களோடு இணைந்து பயணித்தால் உங்களுக்கு பாதுகாப்பாக அமையும் என்பதுதான் எனது கருத்து. அதே நேரம் உங்களுடைய கொள்கை குறிக்கோள்களையும் நீங்கள் அடைந்து கொள்வதற்கான சாத்தியங்கள் அதில் அதிகம் இருக்கிறது என்பதைத்தான் உங்களிடம் நான் பகிர விரும்புகின்றேன். இந்த மரியதாஸ் என்பவனின் பதிவுகளை நான் வழமையாக பார்ப்பதில்லை, எனக்கு இன்று அனுப்பியபடியால் பார்த்திருக்கின்றேன். அவருடைய பேச்சிலிருந்து புரிகிறது, அதாவது இவர்கள் எப்பொழுது மோடி ஒழிக என்று கோஷமிட்டார்களோ அப்பொழுதே தான் மக்களுக்கு இவர்கள் மேல் நம்பிக்கை இல்லாமல் போய்விட்டது என்பதைத்தான் காரணம் காட்டி இவ்வளவு பதிவுகளும் போடுகின்றார். அதிலிருந்து ஒன்றை புரிந்து கொண்டேன், இவர் மோடியின் செம்புதூக்கி என்பதை தாராளமாக புரிந்து கொண்டேன். ஆகவே வாங்க, அவன் என்ன பேசியிருக்கான்னு சொல்லி கொஞ்சம் பதிவுகளை பார்ப்போம். என்னண்டா முட்டாள் என்பதை விளக்குவதற்கு பல பதிவுகள் நான் போட வேண்டிய அவசியம் இல்லை. மிஸ்டர் ஆனந்தன் இருக்கார் இல்லையா, அதாவது நந்தினி அவருடைய தந்தை, இவங்க போட்டு நடத்துற இடங்கள்ல என்னுடைய குழுவை சேர்ந்த ஒரு நாலஞ்சு பொதுமக்கள் மத்தியில் உட்காந்து நாலஞ்சு நபர்கள் ரெண்டு மூணு தடவை இவரை மீட் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க கேட்டானா, தயவு செய்து நீங்கள் நந்தினி அவருடைய தந்தை ஆனந்தன் அவர்கள், நீங்கள் ஏன் சாராய ஆலைகள் அவருடைய ஓனர் வீட்டை எடுத்து போட்டம் நடத்த மாட்டேறீங்க, அவருக்கான ஆதாரங்கள் நாங்களே தரோம், ஏன் அந்த இடத்துக்கு போட்டம் நடத்த மாட்டேறீங்கன்னு ரெண்டு மூணு தடவை கேட்டுமே இவர் இது வரைக்கும் போட்டம் நடத்த போனதே கிடையாது. அதை தவிர்த்துட்டு எங்கே போய் போட்டம் நடத்துறாரு, மோடி ஒளிகன்னு போய் போட்டம் நடத்துறாரு. அதாவது தேர்தல் நேரத்தில் மோடி ஒளிகன்னு முடிச்சாங்க. இந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வலுக்குது. நீங்கள் அவர்களுக்கு தகவல் கொடுத்து அவர்கள் திமுகவுக்கு எதிராக போய் போராட வேண்டும், ஸ்டாலினுக்கு எதிராக போராட வேண்டும் என்று சொல்வதற்கு நீங்கள் யார்? அவர்கள் யாருக்கு எதிராக போராட்டம் செய்கிறார்கள்? அதாவது அதிகாரத்தில் உள்ள அரசுக்கு எதிராக இந்த அரசாங்கமானது மதுபான இது தடைகளை விதிக்க வேண்டும், கடைகளை மூட வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய கோரிக்கை. அப்படி இருக்கும் பொழுது, அப்படி உங்களுக்கு அதிகபட்சமான அவர்களை பற்றி தெரிந்திருந்தால் அந்த நீங்கள் அனுப்புகின்ற அந்த நாலோ ஐந்து பேர்கள் அவர்களை வைத்து நீங்களின் போராட்டம் நடத்தக்கூடாது? அதாவது இரண்டு பெண்கள் தமது வாழ்வை பணயம் வைத்து அவர்கள் போராடுவார்களாம், அவர்களுக்கு நீங்கள் சொல்வீர்களாம், நீங்கள் அந்த வீட்டில் போய் போராடுங்கள், நீங்கள் இந்த வீட்டில் போய் போராடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் கேட்கவில்லை. ஆகவே இவர்கள் மோடி எதிர்த்து கோஷம் போட்டதால் தான் இவர்களுக்கு ஐயம் வந்து விட்டதாம், இவர்கள் வேற கட்சியின் சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று.
முட்டாள் மரியதாசாக இருக்கக்கூடாது, சிந்தித்து செயல்படுங்கள். இவ பெயில் வாங்கின வேகத்துல வந்து கல்யாணம் முடிச்ச கையோட எங்க போயிருக்காங்க அப்படின்னா, வேலூர் சட்டமன்ற தேர்தல் நடக்க போது இல்லையா, சாரி வேலூர்ல நாடாளுமன்ற தேர்தல் நடக்க போது இல்லையா, அந்த நாடாளுமன்ற தேர்தலில் போய் ஒவ்வொரு தெருவா நான் பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு போய் நிக்கிறாங்க. ஏன் அங்க போனோம்? ஏய், அது அவங்க அந்த விருப்பமாடா, அவங்க போறது போராட போகாதது அது அவனவன்ற விருப்பம், உனக்கு என்ன பிடுங்குது? மரியாதை என்னடாப்பா, என்ன நடக்குதுங்க? மோடிக்கு எதிராக கதைக்கிறேன்றதுக்காக எல்லாரையும் போட்டு தாக்கக்கூடாது, நீ நியாயமாக கதைக்கணும். இவர்கள் எந்த கட்சியையும் சார்பில்லாதவர்கள், அவர்கள் எந்த கட்சியையும் பின்பற்றாது, அவர்கள் மனித நல்லெண்ணத்துக்காகவும் அவர்கள் மனிதர்கள் சந்தோஷமாக ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும் தான் இந்த மதுக்கடைய போராட்டங்கள், இந்த மதுபான போராட்டங்கள். அதுக்கு நீ வேறு ஒரு கட்சியை அவர்களிடம் புகுத்தி நீ வேறு அதில் லாபம் கண்டு கொண்டு இருக்கின்றாய், இது எந்த வகையில் நியாயம்? நமக்கு கேள்வியே சந்தேகம் இப்ப ஏன் ரொம்ப அதிகமா வலுக்குதுன்னா, நந்தினி அவர்கள் அங்க போக வேண்டிய அவசியம் என்னன்னு கேக்குறேன். போராட்டம் நடத்தணும்னு நினைச்சா நந்தினி அவர்கள் எங்க போராட்டம் நடத்தினா, ஃபர்ஸ்ட் டிஆர் பாலு வீட்லயும், இல்லாட்டி ஸ்டாலின் அவர்கள், திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்களே அவங்க வீட்டுக்கு எதிராக போராட்டம் நடத்தணும். தம்பி, அவர்கள் வேலூர்ல சென்று போராட்டம் நடத்தினால் உனக்கு என்ன ஆகுது? அது நீ யார் அவர்களை சுட்டி காட்டுவதற்கு? நீங்கள் அங்கதான் போராட்டம் நடத்த வேண்டும் என்று கூறுவதற்கு நீ யார்? நீ உன்னே சிந்திக்க வேண்டாமா? அப்படி என்றால் நீ போராட்டம் நடத்து. ஆ, நீ ஆம்பளை தானே, ஏன் அந்த பொம்பளைகளை கொண்டு அங்கே ஒவ்வொரு விடுபடாக இழைக்கிற போராட்டம் நடத்துன்னு சொல்லி? நீ ஆம்பளை தானே, அப்போ நீ உன்னால் முடிந்தால் நீ ஒரு போராட்டத்தை நடத்தேன். ஆ, அதுக்கெல்லாம் வக்கில்லை, அதாவது ஒரு டிவியை வைத்துக்கொண்டு பகுப்படுத்தி கொண்டிருக்கின்றாய். நீ எல்லாம் ஒரு மனிதன் என்று உன்னை எல்லாம் ஒரு வெக்கமாக இருக்கிறது மரியதாஸ். உன்னுடைய முயற்சிகளை, அதாவது நீ ஒரு கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றாய், அதில் தவறில்லை, ஆனால் நீதி நியாயத்தோடு நீ பேச வேண்டும். அதிலிருந்து நீ விலகும் பட்சத்தில் நீயே மற்றவர்களால் ஏளனப்படுத்தப்படுவாய். அதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நந்தினி அவர்கள் ஏன் நீதிமன்றத்தை போய் கேட்கணும்? இவங்களை போய் கேளுங்களேன். அந்த விவரம் என்ன கேட்டீங்கன்னா, நாங்களே கொடுக்குறோம், நாங்களே கொடுத்தா அவங்க போட தயாரா இல்ல, ஆனா அந்த போட நடத்தாம எங்கேயுமே போட நடத்துறாங்க மோடிக்கு எதிராக. அதான் உன்னோட விவரம் இருக்கு. அப்ப நீங்களே இன்னொரு கொடுத்து போறாடுற, ஏ நீ ஆம்பளை இல்லையோ, ஆ உனக்கு போராட இல்லாதோ, உனக்கு மக்கள் மீத ஆசை இல்லையோ, விருப்பம் இல்லையோ அவர்கள் ஆரோக்கியமா வாழ வேண்டும் என்று? அப்படி என்ன நீ போராடு. ஆ, ஏதோ டிவிக்கு முன்னால நின்று கையை கையை காட்டி காட்டி காய்ச்சி கொண்டிருக்கிறாய், பதிவு தாரம் உண்மைகள் தாரம் இதுகளை வைத்துக் கொண்டு நீங்கள் போராடுங்கள். ஏன்டா, ஏன்டா அந்த பிழைப்பு? நான் கேட்கிறேன், அவர் குஜராத் முதல்வராக இருக்கும் போது அங்கே மதுவுக்கு கொண்டு வந்துட்டாரா இல்லையா? தம்பி, குஜராத்தில் போகும் சாராயம் இருக்கா இல்லையா உன்னால் சொல்ல முடியுமா? இருக்கா இல்லையா? மது விளக்கு கொண்டு வந்து விட்டார், அந்த கொண்டு வந்து விட்டார், நீ பிடுங்கி கொண்டிருக்கின்றாய். நீ கதைக்கின்றால் அங்கே மது விளக்கு கொண்டு வந்தாலும் அங்கே மதுவானம் இருக்கத்தான் செய்கிறது. நீ மோடிக்காக பேசுவதாக இருந்தால், உண்மை நேர்மையும் இருந்தால் மட்டும் பேசு, இல்லை என்றால் மூடிக்கொண்டு அமைதியாக இரு, அதுதான் உனக்கு அழகு. நந்தினுடைய தந்தர்கார ஆனந்தன் போன்றவர்கள் எப்படி இவங்க 24 போராட்டம் நடத்துறாங்க? இவங்க இவங்க எங்கேருந்து காசு வருது? எப்படி டெல்லியிலாம் போய் போராட்டம் நடத்துறாங்க? வேலூர் போன்ற வேற ஊர் ஊர்களில் போய் தங்கி எப்படி போராட்டம் நடத்துறாங்க? அவர்களோடு எப்பொழுதும் நான் ஒரு 4-5 பேரை அவர்கள் கூட அனுப்பி வைப்பேன் என்று, அப்படி அனுப்பி வைக்கின்ற அவர்களை கேள், அவர்களுக்கு எங்கால் பணம் பெறுகிறது என்று, அவர்களை கண்டுபிடித்து உனக்கு சொல்ல சொல், அப்படி என்றால் அடுத்த வீடியோ பதிவிடு, அவர்களுக்கு எந்த வகையில் காசு வருகிறது என்று. நான் நினைத்த இந்த யூடியூபில் மட்டும்தான் உன் பதிவுகளை போட்டுக்கொண்டிருக்கிறாய் என்று பரவாயில்லை, நீ அவர்களுக்கு பின் ஆட்கள் வேறு அனுப்பி வைத்து அவர்களை வேறு ஆராய்ந்து கொண்டிருக்கின்றாய். பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நந்தினியும் நந்தினியின் குழும்பமும் தயவு செய்து பார்த்துக்கொள்ளுங்கள். இவனே சொல்கின்றான், தான் இந்4-5 பேரை உங்கள் கூட்டத்தில் ஒருவராக அனுப்பி வைத்திருக்கிறான் என்று. ஆகவே அவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள், யாரையும் நம்பி பழகிவிடாதீர்கள். இவர்களுடைய வேலையே இதுதான், அதாவது எவன் நியாயம் அநியாயத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறானோ அவனை மட்டம் தட்டுவது, அவனை கீழ்த்தட்டுவது, அல்லது அவனை பிடித்து சிறையில் அடைப்பது, இதுதான் நடக்கிறது. முகிலன் இப்படியே நாக்களையே அவர்கள் குறிப்பிட்டு தாக்குவார்கள். ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நந்தினி அவர்களுக்கு அண்மையில் திருமணம் நடந்ததை நான் பார்த்தேன், மிக்க மகிழ்ச்சி, திருமண வாழ்த்துக்கள் கூட. அத்தோடு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். வேலூர் தொகுதியில் சென்று நீங்கள் பரப்புரை செய்வதாக இருக்கிறீர்கள், அதற்கும் எனது வாழ்த்துக்கள். கவனமாக பார்த்து செய்யுங்கள், ஏனென்று சொன்னால் அரசாங்கமும் சரி உங்களிடம் ஏதாவது ஒரு தவறு இருக்காதா என்று பார்த்து கொண்டிருக்கிறது அவங்களை பிடித்து மீண்டும் உள் வைப்பதற்கு. ஆகவே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று கூறி மீண்டும் இன்னும் ஒரு பதவியில் உங்களிடம் இந்த சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடைபெறேன். நான் ஜீவன், நன்றி.